வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். கோயம்புத்தூர் லா காலேஜை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் லா காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் லா காலேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் லா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் லா காலேஜ் 1979 வந்து ஆரம்பித்தாங்க. அப்போது லா காலேஜ் அவினாசி ரோடு கிட்ட வந்துட்டு காலேஜை வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிளாஸஸ்லாம் நடத்தி எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1991 வந்துட்டு காலேஜை வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்து மாற்றினாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற ஏரியா பக்கத்தில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. மொத்தம் காலேஜோட 20 ஏக்கர்ஸில் வந்துட்டு காலேஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்துட்டு மழையாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு பசுமையாக இருக்கும். நீங்கள் இந்த டிசம்பர் டைமில் மழை டைமில் வந்துட்டு அந்த காலேஜில் இருந்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமையாக இருக்கும், மழை வந்துட்டு மழை பெய்யுறதான் வந்துட்டு உங்களுக்கு அந்தந்த மலையில் வெஸ்டர்ன் காட்ஸில் பார்க்குறதெல்லாம் க்ளீனாக தெரியும். ப்ளஸ் டிசம்பர் மாதம் அந்த மலி பனி பொழியிறது, பனி வந்துட்டு மேகமூட்டமாக இருக்கிறது, அந்த மாதிரி காலேஜ் சர்ஃபேஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்கும். ஆனால் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு கோயம்புத்தூரோட கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டு மருதமலை முருகர் கோயில் டெம்பிள் எல்லாருக்கும் தெரியும். அறுபட வீடில் வந்துட்டு ஒரு மலை, ஒரு படை வீடு தான் வந்துட்டு மருதமலை. அந்த மருதமலை கோயில் கிட்ட தான் வந்து காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. லா காலேஜும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போகிற வழி தான் உங்களுக்கு அந்த மருதமலை காலேஜ் கோயில் வந்துட்டு மருதமலை கோயிலுக்கு போகிற வழியில் தான் வந்து காலேஜே அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாக தான் இருக்கும். அந்த ஏரியா சர்ஃபேஸில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காலேஜுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு க்ரீனிஷ் அட்மாஸ்ஃபியராக தான் உங்களுக்கு கிடைக்கும். காலேஜுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அமைச்சிருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து தனியாக ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும், லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் தனியாக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. காலேஜில் உங்களுக்கு ஆடிட்டோரியம் வந்து ஸ்பெஷல் ஆடிட்டோரியம் இருக்குது. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியமில் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஆடிட்டோரியம் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஏசி ஃபெசிலிட்டி எல்லாமே இது பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது ஆடிட்டோரியம்லாம் பார்க்கும்போது. ப்ளஸ் காலேஜுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மூட் கோட்டு ஒரு ரூம்ஸ் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கோட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மூட் கோட்டு வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. காலேஜை சுற்றி வந்துட்டு சிசிடி கேமரா, எந்த வந்துட்டு பிரச்சனை செக்யூரிட்டி பிரச்சனை வந்துட்டு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வைஃபை ஃபெசிலிட்டியாக வந்துட்டு காலேஜுக்குள்ளே கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு லிமிட்டட் வைஃபை ஃபெசிலிட்டி மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப நம்ம வந்துட்டு அன்வான்டெட்லாம் வந்துட்டு அந்த வைஃபைல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு என்னென்ன எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து வைஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே வந்துட்டு பயோமெட்ரிக் ஃபெசிலிட்டி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக் மூலியமாக தான் வந்து அட்டண்டன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நார்மலாக அட்டண்டன்ஸ் ஒன்றும் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் பயோமெட்ரிக் வந்துட்டு எத்தனை வரல காலேஜில் ஹாஸ்டலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பயோமெட்ரிக் அதில் உள்ள ஸ்டாஃப்க்கு வந்துட்டு எல்லாருக்கும் பயோமெட்ரிக் தான் ஃபெசிலிட்டி இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே பில்டிங்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு காலேஜ் வந்துட்டு 1991 வந்துட்டு கோயம்புத்தூர் புது ஏரியாவில் மாற்றினாவும் காலேஜ் வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஊருக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும் சிட்டியில். அதெல்லாம் வந்துட்டு பொல்யூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் காலேஜ் வந்துட்டு அப்படியே நேச்சுரல்ஸ் தான் இருக்கும். எந்த டேமேஜும் எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா பெயிண்ட்ல இருந்துட்டு எந்த டேமேஜும் வந்துட்டு அவ்வளோ வந்து இதாகாது. ஏன்னா வெயிலும் அந்த இடத்துல வந்து கம்மியாக தான் வந்துட்டு பதிவாகவே இருக்கும். ஏன்னா மழை ஒட்டின மாதிரி இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டின மாதிரி இருக்காங்க. வெயிலும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவள் லா காலேஜ் படிக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், லா காலேஜ் படிக்கிறவங்க வந்துட்டு லைஃபை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது. ப்ளஸ் வந்துட்டு படிக்கலையும் வந்துட்டு படிப்பு வந்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வந்துட்டு நம்ம வந்து குரூப் ஸ்டடி வந்து பண்ணுறது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு நிறைய இருக்காங்க. ஏன்னா சென்னை லா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு வெயிலில் தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு மரம் செடி கொடி எல்லாமே நிறைய இருக்கும். வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்கு படிக்கும் போது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு குரூப் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் கோயம்புத்தூர் லா காலேஜ். இதான் கோயம்புத்தூர் லா காலேஜோட சர்ஃபேஸோட டீடைல்ஸ். கோயம்புத்தூர் லா காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் இருக்கு, ப்ளஸ் 3 இயர்ஸ் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் எல்எல்எம் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எல்எல்எம்ல வந்து படிக்கிற மாதிரி பிஸ்னஸ் லாவும் டாக்ஸேஷன் லாவும் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிக்கணும்னா கோயம்புத்தூரில் தான் போய் படிக்கணும். அங்கே மட்டும் தான் அந்த 2 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 3 இயர்ஸும் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், புதுப்பக்கம் லா காலேஜில் வந்துட்டு வெறும் வந்துட்டு 5 இயர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ளஸ் எல்எல்எம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுதான் புதுப்பக்கத்தில். ஆனால் வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜில் 5 இயர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, 3 இயர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க, எல்எல்எம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க.
அட்மாஸ்பியர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்துட்டு இருக்கும். எல்லா செக்டரோட பீப்புள்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க, 5 இயர்ஸும் பார்ப்பீங்க, 3 இயர்ஸும் பார்ப்பீங்க, எல்எல்எம்மும் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு கிடைக்கும். ஆனால் கோயம்புத்தூர் லா காலேஜ் இருக்கிறதுக்கும் கோர்ட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸு ஆட்டோலோ அந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை 2 இயர்ஸ் இருந்தால் 2 இயர்ஸில் ட்ராவல் பண்ணலாம். மருதமலை கோயிலுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே ரூட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அதனால் பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு ரேண்டமாக ஃப்ரீக்வன்ஸாக வந்துட்டு அங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோயம்புத்தூர் லா காலேஜோட பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் சார் தான். அவர் வந்துட்டு ஒரு டாக்டரேடு PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு நிறைய வந்துட்டு நாலேஜ் இருக்கிற பர்சன் ஒரு பிரின்சிபல். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு குமுதா மேடம் இருக்காங்க, அம்மு மேடம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிரியா மேடம் இருக்காங்க, முகமத் சார் இருக்கார், துர்கா மேடம் இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு PG படித்து ஒரு செக்டரில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பர்சன் தான் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ளஸ் ஒரு யங்ஸ் லெக்சராக இருக்கிறவங்க வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு யங் லெக்சர் நம்மளோட வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் படித்தவங்க இருக்கிறாங்க, 5 இயர்ஸ் வந்துட்டு எல்லதாக இருக்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட வந்துட்டு என்னென்ன ஃபீல் பண்ணுறோம் எல்லாமே வந்துட்டு அந்த லெக்சருக்கு தெரியும். நம்மளுக்கு என்னென்ன வந்துட்டு புரியாமல் இருக்கோ அதெல்லாம் அவங்ககிட்ட ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட குறைகளை வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜ் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டாஃப்ஸோட பயம் எதுவுமே இல்லை. நான் தைரியமாக வந்து கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கிற விரும்புகிறவங்க தைரியமாக வந்துட்டு உள்ளே படிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு அங்கே கொடுக்குறாங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டி வந்துட்டு மேடமையோட இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மு மேடம் தான் வந்துட்டு லைப்ரரியோட இன்சார்ஜ். ப்ளஸ் லைப்ரரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2000 ரீடர்ஸ் வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு இது பண்ணி தந்திருக்காங்க. லைப்ரரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், புக்ஸும் வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நாங்கள் புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எங்கே போகிறது, லா காலேஜில் வந்துட்டு புக்ஸ் எதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. லா காலேஜில் பார்த்துருக்கோம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, காலேஜில் வந்துட்டு படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு புக்ஸு வந்துட்டு லைப்ரரியில் தான் வந்து எடுத்து படிப்பாங்க. ஏன்னா நானே வந்துட்டு சென்னை லா காலேஜில் தான் படித்தேன். என்னோட புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வெளியே வாங்குறதோட லைப்ரரியில் எடுத்து படிப்பேன். எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு புக்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு ஆத்தையும் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு லைப்ரரியில் எடுத்து படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு நிறைய கேதர் ஆகும். இதே வேறு நம்ம கடையிலேருந்து வாங்கி படிக்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட ஆத்தர் மட்டும் தான் நம்ம வந்து கடையில் வாங்கி படிக்க முடியும். ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனெலாம் வந்துட்டு நிறைய ஆத்தரோட புக்ஸ்லாம் வாங்கி படிக்க முடியாது. அதனால் லைப்ரரியிலேருந்து எடுத்து படிக்கும் போது நம்ம வந்துட்டு நிறைய ஆத்தரோட புக்கு படிக்கலாம். ஒவ்வொரு ஆத்தர் வந்துட்டு எப்படி லாவை பற்றி சொல்லியிருக்காங்க, என்னென்ன செக்ஷன்ஸ், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாலேஜ் வந்துட்டு நிறைய வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னோட அட்வைஸ் வந்துட்டு என்னன்னா லைப்ரரியில் இருக்க புக்ஸ் வந்துட்டு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணமோ பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டைமில் மட்டும் வந்துட்டு லைப்ரரியில் வந்துட்டு புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுவாங்க. பாதி பேர் வந்துட்டு முடிச்சுட்டு போகிறவங்க வந்து புக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் அந்த மாதிரி ஒரு எந்த எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் வந்துட்டு எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை புக்ஸை நான் வந்து வாங்கிக்கணும் இது பண்ணணும் வாங்கி படிங்க. ஆனால் லைப்ரரி புக்ஸை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்க மூட் கோட் ஃபெசிலிட்டி வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜில் இருக்குது. கோயம்புத்தூர் லா காலேஜ் மூட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியாக வந்துட்டு இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இன்சார்ஜ் வந்துட்டு மாறினே இருப்பாங்க. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் மூட் கோட்டோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூட் கோட்டில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்னென்ன ப்ராக்டிஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு சீனியர் தான் வந்துட்டு மூட் கோட்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் நடக்கும். இப்போ 3rd இயர் 5th இயர் அந்த மாதிரி படிக்கிறவங்களும் வந்துட்டு அங்கே வந்துட்டு மூட் கோட்டில் இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம மூட் கோட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காலேஜும் கோட்டை வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, கோட்டில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மூட் கோட்டில் வந்துட்டு அதோட வந்துட்டு ஒரு சாம்பிள் தான் வந்துட்டு மூட் கோட்டில் வந்து நடப்பாங்க. எப்படி கேசஸ் நடத்துகிறாங்க, என்னென்ன வந்துட்டு டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் பிரதிவாதியை வந்துட்டு எப்படி பண்றாங்க, அதுக்கப்புறம் வாதாடுறாங்க எப்படி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு மூட் கோட்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோயம்புத்தூர் மூட் கோட்ல வந்துட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேற காலேஜில் போய் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலில் போய் மூட் கோட் ப்ராக்டிஸ் காம்படிஷன்லாம் வந்துட்டு அவார்டில் வின் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இது வந்து மூட் கோட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக கோயம்புத்தூர் லா காலேஜில் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. சென்னை லா காலேஜில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னை லா காலேஜில் கிரிக்கெட்டு வாலிபால் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்துட்டு அத்லெட்டு வாலிபால் கிரிக்கெட் பேட்மிண்டன் அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்துட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் லா காலேஜ் வந்து உங்களுக்கு 20 ஏக்கர்ஸ், 20 ஏக்கர்ஸ்னா எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே அதுக்குன்னு ஒரு கிரவுண்டு ஃபெசிலிட்டியோட ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ப்ளஸ் அங்கே வந்து பாக்ஸிங்கும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸிங் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜுக்குள்ளே வராது, காலேஜ் விட்டு வெளியே தான் நீங்கள் வந்துட்டு பாக்ஸிங் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு படித்து காலேஜ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது பண்ணாங்க வந்துட்டு நேஷனல் லெவலில் அவார்டு வின் பண்ணாங்களும் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் லா காலேஜில் பற்றி படித்தவங்க. அதை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், கீழே இருக்க லிங்க்ஸில் தரேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் யார் என்னென்ன அவார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் லா காலேஜில் கல்ச்சரல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நிறைய நடக்கும். கேம்ப்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க, நீங்கள் கல்ச்சரல்ஸ் வேறு காலேஜில் போய் கல்ச்சரல்ஸ் இது பண்ணலாம், இல்லை என்எஸ்எஸில் இது பண்ணுறாங்க கேம்ப்ஸ் வேறு ஒரு வில்லேஜுக்கு போய் நீங்கள் வந்துட்டு அந்த வில்லேஜை க்ளீன் பண்ணுறது, அந்த வில்லேஜை வந்துட்டு டெவலப் பண்ணுறது, அங்கே வந்துட்டு உங்களுக்கு கேம்ப்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜில் வந்து பண்ணித்தராங்க. இந்த நீலகிரி சைடு ப்ளஸ் வந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கிராமத்தில் போய்ட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி, அவங்க க்ளீன் பண்ணி தர மாதிரி, ஒரு கோயில் குட்டை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இல்லை குளம் இருக்க அந்த மாதிரி இடத்த நம்ம க்ளீன் பண்ணி தர மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு வாலண்டியர்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணி அங்கே கோயம்புத்தூர் லா காலேஜ் பிரின்சிபல்ஸ் சார், பிரின்சிபல் சார் வந்து கோபாலகிரன் சார்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி தராரு. அதெல்லாம் கோயம்புத்தூர் லா காலேஜில் உங்களுக்கு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ் ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு ஸ்கூல்ஸில் வந்துட்டு என்எஸ்எஸ்ல இருக்கிறோம், காலேஜ்லேயே வந்து என்எஸ்எஸ் வந்துட்டு நாங்கள் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு காலேஜ்லேயே வந்துட்டு கோயம்புத்தூர் லா காலேஜில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அதுலேருந்து ஒரு மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. கல்ச்சுரல்ஸ் கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு தனியாக ஒரு இன்சார்ஜ் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு அங்கே குமுதா மேடம் தான் வந்துட்டு இன்சார்ஜாக இருக்கிறாங்க, என்னென்ன கல்ச்சரல்ஸ் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சரல்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது பாட்டு போட்டி இல்லை டான்ஸு வேறு கல்ச்சரல்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லை பேச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு நிறைய இருக்கிறாங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு ஜெனிவாக்காலாக போய் வந்துட்டு பேசி பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெல்லி கோர்ட்டுக்கு, கேரளா கோர்ட்டுக்கு, கேரளா இருக்க காலேஜஸ்க்கு வந்துட்டு கல்ச்சரல்ஸ் அட்டன்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் வந்துட்டு அந்த காலேஜில் வந்துட்டு குமுதா மேடம் கொடுத்துன்னு இருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கோயம்புத்தூர் லா காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் கேள்விகளை கேளுங்க, அதுக்கு நான் பதில் வந்துட்டு தரேன், அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.